ஹீரோ கனிஷ்கா. கனிஷ்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லை இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அறிமுகமாக இருக்க வேண்டியவர், பட் எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்க வேண்டியதுதான். அவருடைய அந்த நடிப்பாட்டில் வந்து அந்த ஸ்டில் ஷூட்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைய வேண்டும், அதற்கு எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி அவரை வாழ்த்துகிறேன். அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஒன்று சூரிய கதிர், ப்ளீஸ் கம். சூரிய கதிர் காக்கல்ல அவருக்கும், கார்த்திக், கார்த்திகேயன், இவங்க மூணு பேர் தான் இந்த படத்தில் மூலமா அறிமுகமாகறாங்க. அப்புறம் ஒரு ஈக்குவலான ஒரு ரோல், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல், இது அது வந்து மிஸ்டர் சரத்குமார் நடிக்கிறாரு. அவர் வந்து இந்த விஜயினுடைய வாரிசு படம் ஷூட்டிங்காக ஹைதராபாத் போனதுனால வர முடியல, வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பிச்சார். அவருக்கும் இந்த இங்கே வந்த இந்த படத்தில் நடிக்க போகும் உழைக்க போகும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உட்காருங்க. எனது குரு திரு விக்ரமன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம். என்னுடைய முதல் படம் புது வசந்தம் வந்து 1989 பூஜை போட்டோம். அந்த பூஜையில் கூட நான் இவ்வளோ நர்வஸாக இருக்கலை, இப்போ ரொம்ப நர்வஸாக இருக்கேன். நான் பையன் என்னுடைய சாரான் இதுக்கு. நான் உண்மையிலேயே டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா துணிஞ்சு இந்த டிஸ்கவர் எடுக்கிறாரு. ஏற்கனவே இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. முதல்ல வேறு ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சில காரணங்களால் அவருக்கு உடல்நலம் சரியில்லாதனால அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரவிக்குமார் வந்து சடனாக டிசைட் பண்ணார், வேறு எதுவும் சென்டிமெண்ட்டாக எதுவும் பேடாக ஃபீல் பண்ணாமல் உடனே டிசைட் பண்ணார். இந்த படத்துக்கு சூரிய கதிர் கார்த்திக் தான் டைரக்டர், வேறு கதை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அந்த கதையை செலக்ட் பண்ணி கனிஷ்காவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போல்டாக டிசைட் பண்ணார். அதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது பூஜை நேரம் ரொம்ப சொன்னோம்னா ஏதோ வாசிக்கிற மாதிரி தெரியும், அதனால் வந்து நான் ஹார்ட்லேருந்து என்ன தோணுதோ அதை நான் அதுதான் பேசுகிறேன். எப்படி சௌத்ரி சார் என்னை அறிமுகப்படுத்தினாரோ, என்ன இன்றைக்கி ரவிக்குமார்லாம் அறிமுகப்படுத்தி எத்தனையோ டைரக்டர்கள், கிட்டத்தட்ட உலகத்திலேயே அவருக்கு தான் அந்த கின்னஸ் ரெக்கார்டில் அவர் பேர் வந்திருக்கணும். உலகத்திலேயே அதிக புது டைரக்டர்களை அறிமுகப்படுத்தினது சௌத்ரி சார் தான். அது மாதிரி இப்போ ரவிக்குமார் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி அவர்கிட்டருந்து அறிமுகமானாலேயோ என்னமோ தெரியல. போன படம் கூகுள் கூட்டப்பா அவருடைய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் டைரக்ட் ஆக்கினார். இப்போ இந்த படத்தில் அவர் அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் டைரக்ட் ஆக்கியிருக்காரு. இது ஒரு நல்ல முயற்சி. இதுக்கு நம்ம டைரக்டர் சங்கமெல்லாம் பாராட்டை தெரிவிக்கணும். வந்து எல்லோரும் பாராட்டை தெரிவித்து அவருக்கு ஒரு நன்றி கடன் கூட, நன்றி கடிதம் கூட அனுப்பணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக நான் இந்த கதை கேட்டேன், ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி படமாக இதை அமையும், அதில் டவுட்டே இல்லை. நல்லா எல்லாம் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் அமைஞ்சிருக்காங்க. நல்ல டைரக்டர்ஸ் சூரிய கதிர் ஆகட்டும், கார்த்திக் ஆகட்டும், ரெண்டு பேரும் நல்ல ஒரு எனர்ஜியோட நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்காங்க. நிச்சயமாக அவன் ரொம்ப நல்ல படம் எடுத்துருவாங்க. எனக்கு உறுதியாக, நான் ஒரு டைரக்டர்ன்றதுனால ஒரு டைரக்டரை நல்லா ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக்கிடுவாங்க. எப்படி வெற்றிப்பட இயக்குனராக இருக்கிற ரவிக்குமார் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றிப்பட தயாரிப்பாளராக தினாலி இப்போ குகு கூட்டப்பா கூட ஓரளவு நல்ல வெற்றி படம் ஆயிடுச்சு. அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையணும். வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், குட் மார்னிங். வந்த பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு. சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக எனக்கு நிறைய இல்லை, ஏன்னா ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பட் ஸ்டில் நான் நன்றி சொல்கிற ஒரு மீடியா தான் நான் பார்க்குறேன். முதல்ல என்னுடைய டைரக்டர்ஸ், தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு அற்புதமான இயக்குநர்கள் இல்லாமல் எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் கிடச்சிருக்காங்க இந்த படம் மூலமா. ஸோ
அவங்க உண்மையிலே சூப்பர் டேலண்டட் பீப்புள். லைக் நான் நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் சந்திச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கதையெல்லாம் கேட்டிருக்கேன். பட் இவங்க ரெண்டு பேரும் தே ஜஸ்ட் லைக் ப்ரோ ஐ வாண்ட் யூ டு வின் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ நான் ஜெயிக்கணுன்றது அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி டு போத் ஆஃப் யூ. கார்த்திக்னா தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும், சௌத்ரி சார் மேடையில் இருக்கார். சௌத்ரி சார் இல்லைன்னா இந்த சூப்பர் குட் ஃபேமிலியே இல்லை. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சௌத்ரி சார் இஸ் லைக் ஃபேமிலி டு மீ, ஹீ இஸ் லைக் அனதர் ஃபாதர் டு மீ. தேங்க்யூ சார், ப்ளீஸ் வித் யுவர் விஷஸ் ஐ எம் என்டரிங் திஸ் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அப்பா அம்மா தேங்க்யூ சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் தேங்க்ஸ் அலாட் அப்பா. ப்ரொடியூசர் அதுக்காக வெயிட்டிங் இரு, லாஸ்டில் எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அப்பா, அப்பா வந்து எனக்கு சினிமாவில் வந்து ஆக்சுவலாக நிறைய என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே சொல்லி கொடுக்கல, அதுதான் உண்மை. ஆனால் எனக்கு லைஃப்பில் வேல்யூஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் சக மனுஷனை எப்படி மரியாதை கொடுக்கணும், ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது நான் என்றைக்குமே ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி ஒரு ஹியூமன் பீனாக நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது எல்லாமே அப்பானால தான், அவருக்கு மட்டும் தான் போய் சேரும் அந்த ஒவ்வொரு விஷயமும். என்னுடைய குருக்கள் இங்கே வந்திருக்காங்க, கலையராணி மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கம்மிங். நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால் என்னால் முடிஞ்சது நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் மேம், தேங்க்யூ ஸோ மச். பாண்டியன் மாஸ்டர் வந்திருந்தார், என்னை விஷ் பண்ணியிருந்தார், அவரும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ டு பாண்டியன் மாஸ்டர் அஸ் வெல். ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட நான் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன், அவர்கிட்டையும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கடைசியில் யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ரொடியூசர் நான் சொல்லுவேன்ப்பா இருப்பா. ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ் எங்களுடைய கோ ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ தெரியும் எல்லாருக்கும் சினிமா எப்படி இருக்குன்னு, ஒரு நியூ ஃபேஸ் படம் அதுக்கான லைக் ரிசப்ஷன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதையும் நம்பி அவங்க வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் டீமுக்கும் நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மிஸ்டர் மை ஃபேவரட் பிக் ஃபேன் மிஸ்டர் ரவிக்குமார் சார். உண்மையிலே சொல்லணுங்க, இன்னைக்கு ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாத்தையும் தாண்டி என்னோட ப்ரொடியூசர் குருநாதர் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா மூஞ்சியில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது அவர்னால் மட்டும்தான் சார். நான் உண்மையிலே சொல்கிறேன் சார், இல்லை அந்த தைரியம் யாருக்குமே இருக்காது. வேற எனக்கு சொன்ன என்ன சொல்லணும்னு தெரியல. அவர் ஹீ இஸ் எவ்ரி திங் டு மீ, ஹீ மீன்ஸ் தி வேர்ல்ட் டு மீ. நான் அவர்கிட்ட சொன்னதில்லை, இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் எல்லாமே நான் இல்லை. This is heartfelt. நான் இது மேடைக்காக சொல்ல, இது சும்மா கிரிஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே இங்கே என்ன படுதோ அதெல்லாம் நான் பேசுகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி 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 நன்றி. ப்ரெஸ் அப் மீடியா நண்பர்களுக்கு முதல்ல நன்றி. அப்புறம் இங்கே வந்து அத்தனை சீஃப் கெஸ்ட் டேரக்டர்ஸ் இவங்களெல்லாம் நான் படத்தை பார்த்து நான் வேந்து போய் பார்த்த டேரக்டர்ஸ்லாம் போய் முன்னாடி வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து அவங்க பிளெக்ஸிங் கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் என் லைஃப்பில் வந்து நான் மூணு பேருக்கு வந்து நன்றி சொல்லி அந்த சின்ன வார்த்தையில் முடிக்கவே முடியாத மூணு பேர்னா என் அப்பா அம்மா அப்புறம் என் டைரக்டர். ஸோ நன்றின்னு சொல்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, அவங்களுக்கு ஏதாவது சாதிச்சு காமிச்சா தான் அவங்களுக்கு அது ஃபுல்ஃபுல்லாக பண்ண முடியும். மோரோவர் இந்த படம் வந்து திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேர் தாண்டா டேரக்டர், நீங்கள் தாண்டா டேரக்டர் பண்ணோன்னு இமீடியட் கால் சார் எடுத்தார். சார் அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு, ஒரு 10 இயர்ஸ் எங்கள் கூட ட்ராவல் பண்ணனால கான்ஃபிடென்ட் இருந்தது, அதனால் கொடுத்தாலும் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு, அதை நல்லபடியாக பண்ணி முடிக்கணும். பட் சேம் டைம் விக்ரமன் சாரும் கனிஷ்காவும் எங்களை உடனே நம்மளுன்னு தான் பெரிய விஷயம். இந்த மூமெண்ட் அவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஓகே சார் நீங்கள் சொன்னால் கான்ஃபிடென்ட்டாக அக்ரி பண்ணுறோம், லெட் தம் டூ இட் சார், அவங்க ரெண்டு பேரும் எடுத்த டிசிஷன் மேட் அஸ் டு சிட் ஹியர், தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் த டிசிஷன் சார். அண்ட் ரவிக்குமார் சாருக்கு வந்து வேர்ட்ஸால் வந்து நன்றி சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு மோர் தென் 10 இயர்ஸாக கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை டேக் கேர் பண்ணுவார். ஃபஸ்ட்டாக ஒரு டேக் கேர் பண்ணி ஒரு ஃபாதராக தான் இருந்திருக்காரு, ஒரு காட் ஃபாதராக தான் இருந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார், பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, இதை நல்லபடியாக முடிக்கணும்னு ஒரு பெரிய கடமை இருக்குது சார். வில் டூ அவர் பெஸ்ட் சார், தேங்க்யூ சார். Thank you.